ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் நோயை ஏற்படுத்தும் ஆபத்துக்கள் நிறைந்த நொறுக்கு தீனிகள் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் கல்லீரல் தான் மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பியாகும் சுமார் ஒரு கிலோ எடை கொண்டது இது மிகவும் மென்மையான உறுப்பாகும் செம்பழுப்பு நிறத்துடன் காணப்படும் கல்லீரல் வயிற்றின் மேல் பகுதியில் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது நாம் உண்ணும் கொழுப்பு சத்துள்ள உணவு பொருட்கள் சிரிப்பதற்கு பித்த மிகவும் அவசியமாகும் இந்த பித்தநீரை உற்பத்தி செய்வது கல்லீரல்தான் பொதுவாக கொழுப்புச்சத்துள்ள உணவுகளை செரிக்காமல் ஆங்காங்கே படிந்து இரத்தத்தின் மூலம் எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து விடும் இதில் முக்கியமாக கொழுப்பு இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் படிந்து அடைப்பை ஏற்படுத்தி விடுகிறது இதனால் இதயத்திற்கு தேவையான இரத்தம் செல்வதில்லை இதனால் மாரடைப்பு ஏற்படுகிறது இந்த கொழுப்பை கல்லீரலில் சுரக்கும் பித்த நீரானது கரைத்து விடுகிறது இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் இருக்க கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது உயிரை பாதுகாக்கும் முக்கிய உறுப்பான கல்லீரலை கடுமையாக பதம் பார்ப்பது நொறுக்கு தீனிகள் அதிலும் குறிப்பாக பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் சிப்ஸ் பீஸா மற்றும் குளிர்பானங்கள் போன்றவற்றில் உணவு பொருள் கெடாமல் இருக்க சில ரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது அவை நூறு சதவீதம் கல்லீரலை குறிவைத்து தாக்குகிறது இந்த நொறுக்கு தீனிகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவது குழந்தைகள்தான் இவை ருசியாக இருப்பதால் குழந்தைகள் அதிகமாக சாப்பிட்டு விடுகிறார்கள் நொறுக்கு தீனிகளால் கல்லீரல் நோய்கள் ஏற்படுகிறது நொறுக்கு தீனிகளில் உள்ள நச்சு பொருட்களை முதலில் கல்லீரல் சுத்திகரிக்கிறது எஞ்சியவற்றை சிறுநீரகம் சுத்திகரிக்கிறது நொறுக்கு தீனிகளை ஒரு குழந்தை அடிக்கடி சாப்பிட்டால் கல்லீரல் சிறுநீரகம் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படும் தற்போது கடைகளில் ரெடிமேட் சப்பாத்தி பொரோட்டா ஆகியவை விற்கப்படுகிறது இதில் சப்பாத்தி கெடாமல் இருக்க ஒரு வகை ரசாயனம் சேர்க்கப்படுகிறது இது போன்ற அரைவேக்காட்டு ரெடிமேட் சப்பாத்திகளை வாங்கி நாம் சாப்பிட்டால் கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்படும் அஜீரண கோளாறு பசியின்மை குமட்டல் வாந்தி அடிக்கடி காய்ச்சல் போன்றவை ஏற்படும் குழந்தைகள் அடிக்கடி நொறுக்கு தீனிகளை விரும்பி சாப்பிடுகின்றன நொறுக்கு தீனிகளில் உள்ள கொழுப்பு குழந்தைகளின் கல்லீரலின் மேல் பகுதியில் படிந்து பருமனாக மாறிவிடுகிறது தற்போது நம் நாட்டிலுள்ள உள்ள எண்பது சதவீதம் குழந்தைகள் இதுபோன்ற கொழுப்பு மிகுந்த ஈரலை உடையவர்களாக உள்ளனர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளிடம் இது போன்ற கோளாறுகள் வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் இருந்தது இதற்கு காரணம் ரசாயனம் கலக்காத உணவுகள்தான் ஆனால் தற்போது ரசாயனம் கலக்காத உணவை பார்ப்பதே அரிதாக உள்ளது சில உணவுகளில் ருசிக்காக சில ரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது உணவு கெடாமல் இருக்க ரசாயனங்கள் தான் நொறுக்கு தேனிகளில் அதிக அளவில் சேர்க்கப்படுகிறது இதனால் தான் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் பலருக்கு கல்லீரல் சிறுநீரக கோளாறுகள் அதிகம் காணப்படுகிறது பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் நொறுக்கு தீனிகளை குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது வீட்டில் தயாரித்த உணவுகளை கொடுப்பது நல்லது உணவில் காய்கறிகள் அதிகம் சேர்க்க வேண்டும் தினமும் ஏதாவது சில பழங்களை உண்ணலாம் குழம்பு போன்றவற்றை சமைத்து அன்று மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அதை பிரிட்ஜில் வைத்து மறுநாள் சாப்பிடக் கூடாது ரசாயன குளிர்பானங்களை அருந்தக்கூடாது கல்லீரல் நோயாளிகள் அசைவ உணவுகளை சாப்பிடக் கூடாது சோடா உப்பு கலந்த உணவுகள் எளிதில் ஜீரணமாகாத உணவுகள் வேர்க்கடலை மற்றும் கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும் உணவில் அதிக அளவில் கீரைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் இளநீர் கரும்புச்சாறு தேங்காய் பால் அருந்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி